நவராத்திரி தரிசனம். அம்பிகைக்கு உகந்த விழாக்களில் நவராத்திரி மிகவும் விசேஷம். வருடத்துக்கு சாரதா நவராத்திரி, ஷியாமலா நவராத்திரி, வசந்த நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி என்று நான்கு நவராத்திரிகள் கொண்டாடப்பட்டாலும் பெரும்பாலான மக்களால் கொண்டாடப்படுவது புரட்டாசி மாதத்தில் வரும் சாரதா நவராத்திரி ஆகும். இந்த நவராத்திரியில் முதல் மூன்று நாட்கள் வழிபடப் பெறுபவள் துர்கை என்பதால் நாம் இன்றைய தெய்வ தரிசனம் பகுதியில் கர்நாடகத்தின் பிரசித்தி பெற்ற துர்கை ஆலயங்களை தரிசிக்க இருக்கிறோம். எப்படி கேரள மாநிலம் பரசுராம கஷேத்திரம் என்று போற்றப்படுகிறதோ, அப்படி கர்நாடகம் துர்கை கஷேத்திரம் என்று சொல்லும்படி எண்ணற்ற பல துர்கை ஆலயங்கள் அமைந்திருக்கின்றன. முதலில் உடுப்பி மாவட்டத்தில் மந்தாரதி என்ற தலத்தில் அருள் புரியும் ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி ஆலயத்தை தரிசிக்க செல்கிறோம். மெங்களூரிலிருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மந்தாரதி திருத்தலம் அமைந்துள்ளது. திருக்கோவிலுக்கு சற்று முன்பாக ஆலயத்துக்கு நம்மை வரவேற்கும் வண்ணம் திருக்கோயிலின் பெயர் தாங்கி நிற்கும் அலங்கார வளைவை காண்கிறோம். வளைவை கடந்து ஆலயத்தை அடைகிறோம். கூரை வேயப்பட்ட சிறிய மண்டபத்தை கடந்து சென்றதுமே அம்பிகையின் அருள் விண்ணளவுக்கு விரிந்து பறந்தது என்பதை உணர்த்துவது போல கொடிமரம் விண்ணை தொட்டுவிடும் அளவுக்கு உயரமாக காணப்படுகிறது. கொடிமர நமஸ்காரம் செய்துவிட்டு ராஜகோபுரத்தை தரிசிக்கிறோம். ஐந்து நிலைகளுடன், ஐந்து கலசங்களுடன் தூய வெண்மை நிறத்தில் அமைந்திருக்கும் ராஜகோபுரத்தின் உச்சியில் ஐந்து கலசங்கள் உள்ளன. அவற்றுள் நடுவில் இருக்கும் கலசம் சற்று உயர்வாக அமைந்துள்ளது. ராஜகோபுரத்தை தரிசித்துவிட்டு ஆலயத்துக்குள் செல்கிறோம். ராஜகோபுரத்துக்கு முன்புறம் வெளியில் அமைந்திருக்கும் யாகசாலையில் யோக குண்டங்கள் இருப்பதை காண்கிறோம். கோயில்களில் யாகங்கள் தவறாமல் நடைபெற வேண்டும் என்பதை சொல்லாமல் சொல்வது போல் அமைந்துள்ளது யாகசாலை. ஆலயத்துக்குள்ளே நீள் செவ்வக வடிவில் அழகிய தோற்றத்துடன் அமைந்திருக்கிறது திருக்குளம். திருக்கோயிலில் வள்ளி தேவசேனா சமேதராக ஆதி சுப்பிரமணியா, சாமுண்டீஸ்வரி, கல்லு மகாலிங்க சுவாமி சந்நிதிகளை தரிசிக்கிறோம். அன்னை சந்நிதியின் வலப்புறத்தில் ஐங்குலியின் சந்நிதியும் இடப்புறம் கல்லுக்குட்டிஹரா சந்நிதியும் அமைந்திருப்பதை தரிசிக்கிறோம். மேலும் பொப்பராயா, க்ஷேத்ரபாலா போன்றோரும் அன்னையின் கோவிலில் சந்நிதி கொண்டு அருள் புரிவதை தரிசிக்கிறோம். அன்னையின் கருவறைக்கு செல்கிறோம். அம்பிகை சந்நிதியின் வெளிப்புற சுவர்கள் உலோக கவசம் கொண்டு போர்த்தப்பட்டு பொலிவுடன் இருப்பதை காண்கிறோம். பிராகாரங்களும் அம்பிகைக்கான விமானங்களும் எழிலார்ந்த திருக்கோலத்தில் காட்சி தருவதை கண்டபடி அம்பிகையின் சந்நிதிக்குள் செல்கிறோம். அம்பிகையின் சந்நிதிக்கு அருகில் வாள், திரிசூலம், கபாலம், உடுக்கை ஆகியவற்றை ஏந்தி திருமேனியில் திருநீரு பளிச்சிட அதர்ம வழி நடப்பவர்களை அச்சுறுத்தும் வண்ணம் கோரை பற்களும் முறுக்கிய மீசையுமாக காட்சி தரும் வீரபத்ர கடவுளை தரிசிக்கிறோம். கருவறை வாயிலின் ஒரு புறத்தில் மட்டும் வலக்கையில் வாளும் இடக்கையில் கேடயமும் தாங்கி துவாரபாலகர் காட்சி தருகிறார். பெரும்பாலும் அனைத்து கோவில்களின் கருவறை வாசற்படிக்கு மேலாக கஜலட்சுமியின் திருவுருவம் அமைந்திருப்பதை தான் நாம் கண்டிருப்போம். ஆனால் இந்த ஆலயத்தில் விநாயக பெருமான் காட்சி தருவதை தரிசிக்கிறோம். வீரத்தையும் வெற்றியையும் அருளும் இந்த துர்கா பரமேஸ்வரி பக்தர்கள் கோரும் வரங்கள் அனைத்தையும் அருளும் மகா வரப்பிரசாதி. சிம்ம வாகனத்தில் அமர்ந்த கோலத்தில் மேலிரு கரங்களில் பாசம் அங்குசம் ஏந்தியும் கீழிரு திருக்கரங்களில் அபய வரத ஹஸ்தம் காட்டியபடியும் கருணை பூரணமாக பொலியும் திருமுகத்தில் புன்னகை தவழ அதி அற்புதமான திருக்கோலத்தில் காட்சியருளும் துர்காம்பிகையை இன்றைக்கெல்லாம் தரிசித்துக் கொண்டே இருக்கலாம்.
இதோ இப்போது அம்பிகைக்கு அபிஷேகம் நடைபெறுவதை தரிசிக்கிறோம். அபிஷேகத்தை தரிசித்தபடி திருக்கோவிலின் திவ்ய வரலாற்றையும் தெரிந்து கொள்ளலாமா? புராண காலத்தில் நாகலோகத்தை ஆண்டு வந்த சங்கசூடா என்பவனுக்கு பதவரதி, நாகரதி, சாருரதி, மந்தாரதி மற்றும் நீலாத்ரி என 5 பெண்கள் இருந்தனர். இவர்கள் அனைவருமே சிவசக்தியரின் திருமகனான சுப்பிரமணியரை திருமணம் செய்து கொள்ள விரும்பினர். எனவே ஐவரும் திருக்கயிலைக்கு சென்றனர். ஆனால் கயிலையின் வாசலில் காவல் இருந்த நந்தி அவர்களை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. நந்தியின் உத்தரவினை மீறிச் சென்ற சகோதரிகளை பூலோகத்தில் பாம்புகளாக திரியும்படி சபித்து விட்டார். சகோதரிகள் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டதுடன் சாப விமோச்சனமும் கேட்டனர். அரச குமாரன் ஒருவனின் கரம் தீண்டும் போது அவர்கள் சுய உருவம் அடைவர் என்று நந்தி சாப விமோச்சனம் வழங்கினார். 5 சகோதரிகளும் பாம்புகளாக மாறி தட்சிண பாரதத்தின் சகியாத்ரி மலைத்தொடருக்கு அருகில் இருந்த காட்டில் விழுந்தனர். பாம்புகள் விழுந்த இடத்துக்கு அருகில் தவம் முயற்சி கொண்டிருந்த வியாக்கிரபாதர் என்ற மகரிஷி பாம்புகளின் பூர்வாசிரமம் பற்றி தெரிந்து கொண்டார். அவற்றின் அச்சம் போக்க விரும்பிய மகரிஷி, கவலை வேண்டாம், உங்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை ஓர் அரச குமாரனால் நீங்கும் என்று ஆறுதல் கூறினார். அதே நேரத்தில் பகைவர்களின் சூழ்ச்சியால் தன்னுடைய அவந்தி தேசத்தை விட்டு காட்டில் அலைந்து கொண்டிருந்த தேவவர்மா என்ற அரச குமாரன் எப்போதும் ஒன்றாகவே செல்லும் 5 நாகங்களையும் கண்டான். அவற்றுக்கு பிரச்சனை எதுவும் வரக்கூடாது என்பதற்காக அவற்றை தன் அங்க வஸ்திரத்தில் சுருட்டி எடுத்து ஒரு புற்றில் பத்திரமாக விட்டுவிட நினைத்து மேற்கு நோக்கி சென்றான். ஆனால் அந்த நாகங்கள் அவன் பிடியிலிருந்து விடுபட்டு அருகிலிருந்த கரையான் புற்றுக்குள் சென்று மறைந்தன. அவற்றுள் ஒன்றான மந்தாரதி என்ற இளவரசி நாகம் அருகில் இருக்கும் காட்டுப்பகுதியை அடைந்தது. மந்தாரதி என்ற நாகம் அடைந்த இடத்துக்கு மந்தாரதி என்ற பெயரே ஏற்பட்டது. அதே நேரம் அரசன் கைப்பட்டதால் சாப விமோச்சனம் பெற்ற 5 நாகலோக இளவரசிகளும் தங்களை பற்றிய விவரத்தை அரச குமாரனிடம் தெரிவித்ததுடன் அந்த காட்டில் வழி தவறி வந்த ஜலா ஜஷி என்ற அரச குமாரியை பற்றி கூறி அவளை காப்பாற்றும்படி கேட்டுக்கொண்டு தங்கள் நாகலோகத்துக்கு சென்றனர். அதன்படியே தேவவர்மாவும் அரச குமாரியை காப்பாற்றி அரண்மனையில் கொண்டு சேர்த்தான். அரசனும் தன் மகளை தேவவர்மாவுக்கே திருமணம் செய்து கொடுத்தார். ஜலா ஜஷியின் அழகில் மயங்கிய மகிஷன் என்ற அசுரன் அவளிடம் தன் விருப்பத்தை தெரிவித்தான். மறுப்பு தெரிவித்தவளை மகிஷன் துன்புறுத்த தொடங்கினான். விவரம் தெரிந்த தேவவர்மா யாக்கிரபாதரிடம் சென்று காப்பாற்றும்படி வேண்டிக் கொண்டான். மகரிஷி துர்கையை பிரார்த்தித்தார். மிக பெரிய புற்றினை உருவாக்கிய துர்கை அதற்கு பின்புறத்தில் மகரிஷியுடன் அரச தம்பதியையும் மறைந்து கொள்ளும்படி கூறினாள். மகிஷன் அனுப்பிய மகோதரனால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்பதால் தானே நேரில் வந்தான் மகிஷன். உடனே துர்கை தன் பரிவாரங்களான வீரபத்ரர், ஹைகுலி, கல்லுக்குட்டிஹரா, பொப்பராய போன்றவர்களை அனுப்பி வைத்தாள். இறுதியில் துர்கையே நேரில் வந்து மகிஷனை கொன்று தேவவர்மா தம்பதியை காப்பாற்றினாள். முனிவருடன் தேவவர்மா ஜலாஜஷியும் துர்கையை வணங்கி துர்கை என்றென்றும் அங்கேயே இருந்து அருள் புரிய வேண்டும் என கோரிக்கை வைக்க விரைவில் அது நடக்கும் என்று கூறி மறைந்தாள் துர்கை. சில நாட்களுக்கு பிறகு தேவவர்மாவின் கனவில் சுப்பிரமணியர் வந்து வராகி நதியில் குறிப்பிட்ட இடத்தில் துர்கை சிலை உள்ளதாகவும் அதனை எடுத்து துர்கா பரமேஸ்வரியாக மந்தாரதியில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்றும் கூறினார். தேவவர்மாவும் அடுத்த நாள் வராகி நதிக்கரைக்கு சென்று குறிப்பிட்ட இடத்தில் தேட துர்கா பரமேஸ்வரி சிலை கிடைக்கிறது. அதனை எடுத்து வந்து பிரதிஷ்டை செய்து கோவில் எழுப்பியதாக தல வரலாறு கூறுகிறது. அன்னைக்கு அபிஷேக ஆராதனைகள் நிறைவுற்ற பிறகு பக்தர்களுக்கு துர்காம்பிகையின் அருட்பிரசாதம் வழங்கப்படுகிறது.
பிரசாதம் பெற்ற பக்தர்களின் முகங்களில் தங்கள் துன்பங்கள் அனைத்தையும் துர்கை தீர்த்து விடுவாள் என்ற நம்பிக்கை பளிச்சிட்டது. தொடர்ந்து உடுப்பி மாவட்டம் கமலஷிலே என்ற தலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பிராமி துர்கா பரமேஸ்வரி திருக்கோவிலை தரிசிக்க செல்கிறோம். இயற்கை எழில் நிறைந்து விளங்கும் இந்த தலத்தில் அமைந்திருக்கும் ஆலயத்தை தரிசிப்பது பரவசமூட்டும் ஒரு இனிய அனுபவமாகும். ஆலயத்துக்கு அருகிலேயே குப்ஜ நதி தவழ்ந்து அந்த பிரதேசம் முழுமைக்கும் குளுமை சேர்ப்பிக்கிறது. கோவிலுக்குள் செல்லும் போது முதலில் அடுக்கு விளக்கு, கொடிமரம், பெரிய பிராகாரம் ஆகியவற்றை காண்கிறோம். கோவிலில் மிக உயரமான கொடிமரத்தை காணலாம். இது ஒரே மரத்தினால் செய்யப்பட்ட கொடிமரமாகும். பிராகார வலம் வரும்போது இடப்புறம் வளைந்த தும்பிக்கையுடனும் வயிற்றில் நாகாபரணத்துடனும் கம்பீரமாக அமர்ந்த கோலத்தில் பொலிவுற காட்சி தரும் கணபதி. திருமுடிக்கு மேலாக தாராபாத்திரம் ஜலத்தை வர்ஷித்திருக்க சதுர வடிவ ஆவுடையாரில் எழுந்தருளி இருக்கும் சிவலிங்கத்தை தரிசிக்கலாம். ஸ்ரீ ஈஸ்வர தேவரு என்கிற இந்த பெருமானுக்கு திங்கட்கிழமை, சிவராத்திரி, கார்த்திகை சோமவாரம் போன்ற நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. இவருடைய பெயரை தழுவித்தான் இந்த தலத்தின் பெயர் அமைந்திருக்கிறது. சிலை என்ற சொல்லே ஷிலே என்று மருவி இதை வைத்தே இந்த தலம் கமலஷிலே என்ற பெயரினை பெற்றது. இந்த தலத்தின் அம்பிகை பிராமி ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி என்பதாகும். இந்த அம்பிகை லிங்க வடிவில் வழிபட பெறுகிறாள். கலைநயம் மிகுந்த சிறிய திருமேனியராக நான்கு திருக்கரங்களில் முறையே சங்கு, சக்கரம், தாமரை, கதை ஆகியவற்றை ஏந்தி காட்சியருளும் மகாவிஷ்ணுவை தரிசிக்கிறோம். அவருக்கு அடுத்து எப்போதும் ராமநாமத்தை ஜபித்தபடி இருக்கும் ஆஞ்சநேயர் நவகிரகங்களின் சந்நிதியை தரிசிக்கிறோம். ஆலயத்தின் க்ஷேத்திர பாலகராக வழிபட பெறும் ஸ்ரீ வீரபத்ர சுவாமி மிகவும் நீளமான வாளினை ஏந்தியபடி முறுக்கு மீசையுடன் காட்சியருள்கிறார். பிராமி துர்காம்பிகைக்கு செய்யப்படும் அத்தனை பூஜைகளும் தினமும் இவருக்கும் செய்யப்படுகின்றன. ஆலயத்தின் முண்டான் தயன் சந்நிதியை இப்போது தரிசிக்கிறோம். கேரளத்தைச் சேர்ந்த முண்டான் தயன் என்ற மந்திரவாதி அம்பிகையின் தெய்வீக சக்தியை கவர்ந்து செல்ல முயற்சி செய்தான். ஆனால் அம்பிகையின் ஆற்றலுக்கு பணிந்து அன்னையிடம் சரணடைய நேரிட்டது. அதன் பிறகு அவனுக்கு இங்கே சந்நிதி அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து நாம் சுப்பிரமணியர் சந்நிதியை தரிசிக்கிறோம். இந்த சந்நிதியில் வெள்ளை கவசத்துடன் கூடிய ஐந்து தலைகளுள்ள நாக வடிவை தரிசிக்கிறோம். இவருக்கு ஸ்ரீ பஞ்சமுகி நாகர் என்று திருப்பெயர். இந்த சந்நிதியில் ஒரு புற்று இருப்பதையும் காணலாம். தற்போது 10 அடி உயரம் உள்ள இந்த புற்றில் நாகதோஷத்துக்கான சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. மூலவரான பிராமி ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி அம்பிகை மிகுந்த அருள் அழகுடன் சிம்ம வாகனத்தில் அமர்ந்து திவ்ய தரிசனம் வழங்கிக் கொண்டிருக்கிறாள். வல மேற்கரத்தில் சக்கரமும் இடமேற்கரத்தில் சங்கும் கொண்டு வல கீழ்கரத்தில் அபயஹஸ்தம், இடக்கீழ்கரத்தில் வரதஹஸ்தமாகவும் கொண்டு காட்சி அருள்கிறாள். இந்த அம்பிகையை தரிசிக்கும் போது கொல்லூர் மூகாம்பிகை அம்மனையும் சோட்டாணிக்கரை பகவதி அம்மனையும் நினைக்கின்ற விதமாக காட்சி அருள்கிறாள் அம்பிகை. ஸ்ரீ மகாகாளி, ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ மகா சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவியர் ஐக்கியமான நிலையில் இந்த தலத்தின் அம்பிகையானவள் லிங்க வடிவினளாக முகக்கவசம் அணிவிக்க பெற்று வழிபட பெறுகிறாள். கொல்லூர் மூகாம்பிகைக்கு செய்யப்படுவது போல் இந்த தலத்திலும் துர்காம்பிகைக்கு இரவு பூஜையின் போது கஷாயம் நைவேத்தியம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது.
கர்நாடக மாநிலத்தில் உடுப்பி மாவட்டம் குந்தார்பூரிலிருந்து சுமார் 35 கிலோமீட்டரில் அமைந்துள்ளது இந்த கோவில். இப்போது நாம் சவுக்கூர் என்ற தலத்தில் ஆலயம் கொண்டிருக்கும் துர்கா பரமேஸ்வரி ஆலயத்தை தரிசிக்க செல்கிறோம். சவுக்கூர் துர்காம்பிகை கர்நாடகத்தின் உடுப்பி மாவட்டத்தில் குந்தார்பூர் தாலுகாவில் உள்ளது. சவுக்கூர் ஆலயத்துக்கு செல்லும் சாலையின் தொடக்கத்தில் அலங்கார வளைவு அமைந்திருக்கிறது. அலங்கார வளைவின் மீது சிம்ம வாகனத்தின் மீது அமர்ந்த கோலத்தில் அம்பிகை மற்றும் பல தெய்வ திருவடிவங்களின் சுதை வடிவ சிற்பங்கள் இருப்பதை காண்கிறோம். இந்த பகுதியில் குப்ஜா ஆறு பாய்கிறது. இந்த ஆறு சௌபர்ணிகா ஆற்றுடன் சங்கமிக்கிறது. ஆலயத்தின் முகப்பில் இருபுறமும் தோழியர் இருவர் கவரி வீச நடுவில் மாடத்தில் சிம்ம வாகனத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் அம்பிகையின் சுதை வடிவ சிற்பம் காணப்படுகிறது. மேலும் அஷ்ட துர்கையரின் வடிவங்களும் சுதை வடிவில் காட்சி தருகின்றன. இரண்டடுக்கு மாளிகை போன்ற அமைப்பு நம்மை பிரமிக்க வைக்கிறது. இதோ ஆலயத்துக்குள் செல்கிறோம். வழக்கமான தோற்றத்தில் அல்லாமல் ஓர் அரண்மனையை போல் காட்சி தருகிறது ஆலயம். முன்புறம் தூண்களுடன் மாட மாளிகை போல் திகழும் இதை அன்னையின் அரண்மனை என்றே சொல்லலாம். அகில மனைத்தையும் காப்பாற்றும் மகாராணி என்பதால் தான் அம்பிகையின் ஆலயம் அரண்மனை போல் காட்சி தருகிறது. அடுத்து பலிபீடம், கொடிமரம் ஆகியவற்றை காண்கிறோம். விநாயக பெருமானுக்கென்று சிறிய சந்நிதி. கையில் பாசம் அங்குசம் ஏந்தி அழகாக காட்சி தருகிறார். சிவலிங்க மூர்த்தமும் அலங்கரிக்கப்பட்டு தனிச்சந்நிதியில் திருக்காட்சி அருள்கிறார். சந்நிதி சற்று உயரமாக அமைந்துள்ளது. உள்ளே லிங்க பெருமான் நீண்ட நெடிய உருவில் காட்சி தருகிறார். மேற்புறம் மீசையும் கோரை பற்களும் கொண்டு காட்சி தர சிவ வாஸ்து சிவ வாஸ்து என்று இரு புறங்களிலும் எழுதப்பட்டிருப்பதை காண்கிறோம். இரண்டு அடுக்கு விதானத்துடன் மாடக்கோவில் அமைப்பில் அமைந்துள்ளது இந்த ஆலயம். மண்டப அமைப்பின் நான்கு புறங்களிலும் நாகங்களின் வடிவங்கள் இருப்பதன் மூலம் அம்பிகை ஆலயத்துக்கே உரிய தனிச்சிறப்பை உணர்கிறோம். கருவறையின் வெளிப்புறத்தில் உள்ள மரச்சட்டங்கள் விளக்குகள் ஏற்றும் வண்ணம் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அம்பிகையின் வாகனமான சிம்மம் அமர்ந்த நிலையில் இல்லாமல் நின்ற நிலையில் அமைந்திருக்கிறது. அன்னையின் சந்நிதியை கண்குளிர தரிசிக்கிறோம். ஒரு சிறு அலங்கார மண்டபத்தில் அன்னையின் திருமுக தரிசனம் நம்மை வசீகரிக்கிறது. அமர்ந்த கோலத்தில் காட்சி அருள்கிறாள் அன்னை. சிரமங்கள் பல கடந்து ஆலயம் வரும் பக்தர்கள் அம்பிகையின் பூரண சாநித்தியத்தை நிதர்சனமாக உணர்வார்கள் என்பது உறுதி. இந்த அம்பிகை கொல்லூர் மூகாம்பிகையின் சகோதரி என்று கருதப்படுகிறாள். அச்சம் விலக, வீண் கவலைகள் நீங்க, திருமண தடைகள் அகல, உடல்நல கோளாறுகள் நீங்க, மனநல பிரச்சனைகள் தீர, பண கஷ்டங்கள் தீர என்று எத்தனை எத்தனை பிரார்த்தனைகள், அத்தனையையும் துர்காம்பிகை நிவர்த்தி செய்து தருகிறாள். அம்பிகைக்கு தீபாராதனை செய்து வழிபடுகிறார்கள். அடுக்கு தீபம் பஞ்சமுக தீபத்தின் ஒளியில் அம்பிகையின் திருமுகம் கோடி சூரிய பிரகாசத்துடன் ஆயிரமாயிரம் சந்திரனின் குளுமையுடனும் தரிசிக்க தரிசிக்க இன்னும் தரிசித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணமே நம் மனதை நிறைத்திருக்க துன்பம் தீர்க்கும் துர்காம்பிகையின் மூன்று திருத்தலங்களை தரிசித்த நிறைவுடன் புறப்படுகிறோம்.